வணக்கம். மறைந்த நாதஸ்வர மேதை வேதாரண்யம் வேதமூர்த்தி அண்ணனின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி அவருடன் நான் பயணித்த விவரங்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்னாரின் தாய்மாமா தான் என்னோட குருநாதர். மாயவரத்தில் நான் தவள் கற்றுக்கும் போது அப்போ மாயவரத்தில் செந்தங்குடிங்கிற இடத்துல தான் அன்னார் அங்கே ஜாக இருந்தாங்க. அப்போ நாங்கள் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு நான் போகிறது உண்டு. இடையில் வந்து விஜி பாலசுப்ரமணியப்பு வந்து நான் இங்கே நான் சிச்சை பண்ணிக்கிட்டேன். அவங்க தாய்மாமா வீட்டுக்கு வருவாங்க, வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களும் கொஞ்சம் காலம் எனக்கு எல்லா தவள் பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்தது, அதை என்னால் ஒன்றும் மறக்க முடியாது. ரெண்டாவது நான் அவங்களோட சில ரெண்டு மூணு கச்சேரிக்கு போயிருக்கேன். அது எந்த ஊர் என்னங்கிறதுல எனக்கு சத்தியமே ஞாபகம் இல்லை, போயிருக்கேன். அதுக்கு பிற்பாடு வந்து தாளம் போடுறதுக்கு தான் என்னை பிரியப்பட்டு அழைச்சிட்டு போவாங்க வேதாரண்யத்தான்னா. நான் பல ஊர்களுக்கு பல கச்சேரிக்கு நான் சொல்கிற இது தாளம் போட போயிருக்கேன். அப்போ வந்து நீடாமங்கலம் சண்ணோடுகள்ன அவங்க இந்த பெரிய பெரிய தவுள் மேதைகள்லாம் வந்து அவங்க செட்டில் வாசிப்பாங்க. அதெல்லாம் பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அதுக்கு பிற்பாடு வந்து மைசூர் தசரா பண்டிகைக்கு வருஷா வருஷம் போவாங்க வாசிக்கிறதுக்கு. அதே மாதிரி அந்த வருஷம் நாங்கள் வாசிக்கிறதுக்கு எல்லோரும் குறிப்போட போனோம். நம்ம இப்போ ஜோடி நாயனை வந்து வேதாரண்ய ரங்கசாமி அண்ணன் ஒருத்தர் வந்தார். பாலப்பு எல்லாருமே போகணும். போய் மைசூரில் இறங்கி ட்ரெயினை விட்டு இறங்கி பயணித்து அவங்க அரண்மனைக்கு போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு உடல்நலம் அவங்க குன்றியதால் அதோட ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டோம் எல்லாருமே. அதன் பிறகு ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போய் வைத்தியங்கள்லாம் அவங்க அரண்மனை மூலயமா எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணாங்க. ஒன்றும் நடக்கலை. அங்கேயே அவங்க உயிர் பிரிந்து விட்டது. அதுக்கு பிற்பாடு நாங்கள் அங்கேருந்து மைசூர்லேருந்து மாயனம் வர வரலையும் கார்லேயே எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். இதுக்கு இடையில் வந்து என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. இடையில் ட்ரெயினில் போகும்பொழுதெல்லாம் அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸில் வருவாங்க. நான் போய் ஒரு ஸ்டேஷன்லேயும் போய் அவங்கள பார்த்து அவங்களுக்கு வேண்டுங்கிறதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு வருவேன். என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. தீபாவளியெல்லாம் வந்துச்சுனாக்கா எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அப்போ 5 ரூபா பணம் கொடுத்து விடுவாங்க எனக்கு. அப்போ அந்த 5 ரூபா வந்து 500 ரூபாய்க்கு சமம். அப்போ எங்கள் குருநாதர்லாம் அப்போ வேக காசு கொடுத்துருக்காங்கடா வேதமூர்த்தி, அப்படி எவ்வளோடா கொடுத்தா அப்படின்னா 5 ரூபா 5 ரூபா கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அப்படின்லாம் சந்தோஷப்படுவாங்க. அப்படிலாம் இருந்த நேரம் அந்த நிகழ்ச்சியெல்லாம் என்னால் இன்னும் மறக்கவும் முடியாது. அதோட நாங்கள் ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். அதுக்கு பிற்பாடு எந்த விதமான கச்சேரிக்கும் என்னால் போக முடியாது போச்சு. அவங்கக்கிட்ட தாளம் போட்டது தான் ஜாஸ்தி திட்டுவாங்க. தாளம் சரியாக போடு, அலட்சியமாக போடாத அப்படின்லாம் திட்டுவாங்க. அதெல்லாம் இப்போ நான் பெருமையாக தான் நினைக்கிறேன். தவிர நான் இது ஒன்றும் வேறு ஒன்றும் தப்பாக நினைக்கிறதே கிடையாது. ஏமில் ரொம்ப அளவு கழிந்த பிரியமாக இருப்பாங்க. அந்த பிரிவு கொஞ்சம் காலம் வரையிலையும் எனக்கு தாங்க முடியாமல் இருந்தது. அதை நிலப்புறேன். நாங்கள் அவங்களோட இப்போ ட்ரெயினில் போகும்போதோ ஜாகையில் இருக்கும்பொழுதோ அவங்கள்ட்ட நான் பேசும்பொழுது வரும்பொழுது என்ன பேசுனாங்க எது பேசுனாங்கன்னா அவங்க தங்கச்சி அன்னாரோட தங்கச்சி எல்லாருமே என்னட்ட ஒரு நாளைக்கு ஒன்றுன்னா கேட்டுக்கிட்டு எல்லோரும் கண்ணீர் விட்டு அழுவாங்க. அந்த நினைவுகள்லாம் ரொம்ப பசுமையாக என் மனசில் இருக்குது. இதுக்கு மேலே ஒன்றும் நான் உங்களுக்கு என்னோட பயணம் வந்து இது வந்து வரையோட முடிஞ்சு போச்சு. அவங்களோட இருந்த பயணம், மற்றபடி வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.